நான் ரெண்டு வார்த்தை எழுதுறேன், அது உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி சொன்னது தான் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன். மீனிங் புரிஞ்சா? இப்போது எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட். கவர்மெண்ட்ன்றது ஒரு அமைப்பு, ஓகேவா? அந்த அமைப்பு என்ன பண்ணுவோம், நமக்கான ஃபங்க்ஷனை பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கவர்னன்ஸ், ஓகேவா? அதே கவர்மெண்ட்டு எப்போ இ கவர்மெண்ட்டாக மாறும் வச்சுக்கலாம், ஏதாவது சிஎம் ஆஃபீஸ் வச்சுக்கலாம், சிஎம் ஆஃபீஸ் வச்சுக்கலாம், இல்லை வந்து வில்லேஜில் இருக்கிற ஆஃபீஸ்னு வச்சுக்கலாம். அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க, ஓகே? அந்த ஆஃபீஸில் யார் இருப்பா? இண்டிவிஜுவல்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அது கவர்மெண்ட்டோட ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே கம்ப்யூட்டரு, ஒய்ஃபை, டெக்னாலஜி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கவர்மெண்ட் தான் இருக்குது, இ கவர்மெண்ட்டாக இருக்குது, ஓகே? அப்போ இ கவர்மெண்ட்டு நீங்கள் என்ன வார்த்தை பார்க்குறீங்கன்னா அது என்ன அர்த்தம், ஸ்ட்ரக்சர் அது, அவ்வளோதான், ஓகே? அந்த இ கவர்மெண்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் அது இ கவர்னன்ஸ். புரிஞ்சா? ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, அது வந்து அந்த கவர்மெண்ட், அது என்ன பண்ணுச்சு, கவர்னன்ஸ் பண்ணுச்சு. அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அப்டேட் பண்ணிக்கணும். வீட்டை நம்ம வந்து அப்டேட் பண்ணி போடலாம், ஏசி போடுவோம், ஃப்ரிட்ஜ் போடுவோம், ஸ்மார்ட்டாக மாத்திரம்ல வீட்டை. இந்த மாதிரி கவர்மெண்ட் தன்னோட ஸ்ட்ரக்சர் அப்டேட் பண்ணிக்கணும், உள்ள கம்ப்யூட்டரு, ஒய்ஃபை, சென்சாரு, ப்ராசஸிங் யூனிட் எல்லாம் வச்சுக்கிறதுனால அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன மாறிடுச்சு, எலக்ட்ரானிக்கல் கவர்மெண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ அது பண்ணுற சேவை ஃபங்க்ஷன் இருக்கும், எலக்ட்ரானிக் கவர்மெண்ட் சார் கவர்னன்ஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ கவர்னன்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனாலிட்டி. கவர்மெண்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர், இப்போ எஸ்பிஐ ஆஃபீஸ் இருக்குல்ல, எஸ்பிஐ ஆஃபீஸ்ன்றது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் இ கவர்மெண்ட். உள்ளே போனீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், ஃபுல்லாக கம்ப்யூட்டராக இருக்கும், இ கவர்மெண்ட். அது நமக்கு தர ஃபங்க்ஷன் வந்து இ கவர்னன்ஸ். அந்த எக்ஸ்பிளேஷன் தான் சிம்பிளாக லைன், இந்த ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க. இ கவர்மெண்ட் ரெஃபர்ஸ் டு யூஸ் பை தி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் நெட்ஒர்க், இன்டர்நெட், மொபைல் கம்ப்யூட்டிங் எல்லாத்தையுமே. ஸோ இ கவர்மெண்ட்ன்றது ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், ஓகே? அது பண்ணுற வேலை இ கவர்னன்ஸ்ன்றது ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லலாம், அப்போ இ கவர்னன்ஸ் கண்ணில் பார்க்க முடியாதுல்ல, இன்டேஞ்சிபிள்னு சொல்லலாம். இதெல்லாம் தேவையில்லை, தோடிச்சு சொல்கிறேன், இன்டேஞ்சிபிள். இது டேஞ்சபிள் ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர், டேஞ்சபிள். அப்போ இ தவை இ கவர்மெண்ட் தர்ற ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன். சிட்டிசன்ஸ்க்கான சர்வீஸை வந்து சூப்பராக டெலிவரி பண்ணலாம், டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணலாம், மக்களை எம்பவர் பண்ணலாம், ஏன்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது மக்களுக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தான் மக்களை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியும், இப்போ மக்களுக்கே அவங்களோட இன்ஃபர்மேஷன் தெரியும். அப்போ கவர்மெண்ட்டோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், கரெக்டாக? அதே மாதிரி பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இட் வில் இம்ப்ரூவ் தி இன்டர்ஃபேஸ், ஓகே? இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்ஸ் தானே. இதெல்லாம் வந்து 10 மார்க் கொடுக்கும்போது கோல்ஸ் ஆஃப் ஈக்வரன்ஸ் கேட்டாங்க, அந்த 5 பாயிண்ட் எழுதாக கொடுத்துருக்கேன். ஆனால் இதை இன்னும் சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கலாம், சிம்பிளாக இப்படி வரையலாம். இப்போ எக்ஸாம்பிள் இ கவர்னன்ஸ் வச்சுக்கலாம். இ கவர்னன்ஸ், இ கவர்னன்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக கவர்மெண்ட் யூஸ் பண்ணணும், ஓகே? அடுத்து யார் யூஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பீப்புள் யூஸ் பண்ணணும், ப்ரைவேட் பிளேயர்ஸ். அடுத்த முக்கியமான ஆள் சிட்டிசன்ஸ். இந்த 3 பேருக்குள்ளே இயங்குறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இ கவர்னன்ஸ், கரெக்டாக? அதாவது ஒரு ஊரில் கவர்மெண்ட்டும் பிஸ்னஸும் கோஆர்டினேட் பண்ணிக்கணும், கரெக்டாக சொல்லுவாங்கள்ல, G2B சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டும் பிஸ்னஸ் பீப்புளும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு இ கவர்னன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் சிட்டிசன்ஸ்க்கும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு இ கவர்னன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொல்லலாம் G2C சொல்லலாம். அதே மாதிரி ப்ரைவேட் பிளேயர்ஸ், பிஸ்னஸ் பீப்புளும் சிட்டிசன்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இ கவர்னன்ஸ் முக்கியம். நான் சொல்கிற புரிச்சில் வாட் இஸ் தி கோல் ஆஃப் இ கவர்னன்ஸ் கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதணும்ல, அப்படியே எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஒரு இ கவர்னன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற 3 ஆட்கள், இந்த 3 பேரோட இன்ட்ராக்ஷனையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறோம். அதுதான் G2B. அப்புறம் சொன்னால G2B கவர்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ்க்கும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோல் வச்சுக்கலாம், இப்போ நிலக்கரியை வந்து ஏலம் விடுறாங்க, அதை வந்து கவர்மெண்ட் ஏலம் விட போகுது, அப்போ யார் வாங்குவா, பிஸ்னஸ் பீப்புள் வாங்குவாங்க. இப்போ அந்த 2 பேரும் எப்படி வாங்குறாங்க, அந்த ஏலம் எங்கே நடக்கும், ஆன்லைன் நடக்கும். ஸோ G2B, ஓகே? அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணும், மக்களுக்கான சில திட்டங்களை உருவாக்கும், இல்லைனா எக்ஸாம்பிள் சில மானியங்கள் தரும், ஓகேவா? அப்போ அதை வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் போடுறாங்களே G2C, அதுக்கு இ கவர்னன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து டெவலப்பிங் கண்ட்ரி போனா வச்சுங்களேன், டெவலப்பிங் கண்ட்ரியில் இந்த B2C அதிகமாக இன்ட்ராக்ஷன் இருக்காது. மோஸ்ட்லி சிட்டிசன்ஸ் நம்ம அதிகமாக யார்கிட்ட பேசிப்போம், யார்கிட்ட அதிகமாக உரையாடுவோம், கவர்மெண்ட் கிட்ட தான், கரெக்டாக? ஒரு ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு நமக்கு அதிகமாக தொடர்பு இருக்காது. ஆனால் இப்போ டெவலப் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆன்லைனில் இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம்ல, அதில் வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த ஃபின்டெக்லாம் வருங்கள, ஃபின்டெக்கு, ரேசர் பே மோடு, இந்த மாதிரி மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுல ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ B2C டெவலப் ஆகுது. பட் தெரிஞ்ச வேண்டியது என்னென்னா, இ கவர்னன்ஸோட கோல் என்னென்னா கவர்மெண்ட்டும் பிஸ்னஸோட இன்டர்ஃபேஸ் சூப்பராகும், G2B. அதே மாதிரி B2C பிஸ்னஸும் சிட்டிசன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுவும் உருவாக்குறது. ஆனால் டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். ஆனால் இப்போ வந்து இந்த 3 பேர் தான் வழக்கமாக. ஆனால் இப்போ வந்து
இ கவர்னன்ஸ் இன்னும் சில பேர் எம்பவர் ஆகுது. யாருன்னா எம்ப்ளாயீஸ், அதாவது கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க எம்ப்ளாயீஸ், அவங்க நிறைய பேர் இருக்காங்களே, குரூப் டூ, குரூப் ஃபோர், குரூப் ஒன், நிறைய பேர் இருக்காங்களே. அப்போ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸுக்கும் இன்டர்ஃபேஸ் நடக்கிறதுக்கு தேவையில்ல. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்க, ஆப் உருவாக்குறாங்க, இதுக்கு ஒரு ஜி டூ இன்னு சொல்லுவாங்க. தான் சிம்பிளாக நீங்கள் கவர்னன்ஸ்னு எடுத்துட்டாங்களே, ஜி டூ பி, ஜி டூ சி, அப்புறம் பி டூ சி, இப்போ ஜி டூ இயும் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஜி டூ இயை வந்து எம்பவர் பண்ணுறதுக்கும் எது முக்கியம், இ கவர்னன்ஸ் முக்கியம். இந்த கோல்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸை இப்படி எழுதிக்கலாம் நான் சொல்கிறேன். அடுத்த இந்த பிக்சர் பார்த்துங்க, இது நெட்டில் இருந்தது, ஸோ கொஞ்சம் இவங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகணும்னு வச்சுருக்கேன். ஜஸ்ட் பார்த்தாலே புரிஞ்சிடும் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னன்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், இ கவர்மெண்ட்டுக்கும் இ கவர்னன்ஸ் டிஃப்ரென்ஸ். அது தெரியல, கவர்மெண்ட்ன்ற ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன் வந்து இ கவர்னன்ஸ். கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கும், அந்த முடிவு எடுக்க அந்த முடிவு எப்படி பண்ணணுன்றது ப்ராசஸ் தான் கவர்னன்ஸ். கவர்மெண்ட் ரூல்ஸ் போடும், அந்த ரூல்ஸோட கோலை வந்து ரெடி பண்ணுறது யார், கவர்னன்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சிம்பிளாக. இ கவர்மெண்ட் அதே மாதிரி தான், எலக்ட்ரானிக் சர்வீஸ் டெலிவரி, இ கவர்னன்ஸ் என்ன அர்த்தம், அந்த ப்ராசஸ் பேர். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸாமில் இ கவர்மெண்ட் இ கவர்னன்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு ட்ராயிங்கும் வரைஞ்சிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காரு. ஓகேவா, அந்த ட்ராயிங் வரைஞ்சல அதுதான், அது ஜி டூ பி, ஜி டூ சி, இது நான் ஹேண்ட் அவுட் தரேன் படிச்சிருங்க. இது எல்லாமே இதுதான் நான் சொன்னது தான். ஜி டூ ஜி நான் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த ஜி டூ சி கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், அதை பற்றி ஜி டூ பி கவர்மெண்ட்டுக்கு பிஸ்னஸ்க்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும். இப்போ ஆப்லாம் வருதுல்ல, விமாங்க ஆப்பு நீங்கள் போட்டுட்டு வரேன், யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் விச் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் சர்வீசஸ், பேன் கார்டு, டிஜிட்டல் லாக்கர், ஆதார். ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு வரைக்கும் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் நீங்கள் படித்தாலே புரிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு அதோட எய்ம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதை அதை தான் அந்த ட்ராயிங்கில் சொன்னேன்.